தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல், தீண்டாமை என்பது ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை என்பது மனிதநேயற்ற செயல் அப்படின்னு நம்ம பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு தான் வரோம். ஆனால் நம்ம எவ்வளவுதான் கடந்து போனாலும் இந்த சாதிங்கிற விஷயம் மட்டும் நம்மளால் கடக்கவே முடியல. நங்க நெறியில் அப்படி என்ன தான் ஆச்சு? வாங்க இந்த காணொலியில் முழுமையை பார்க்கலாம். தீண்டாமைங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கொடிய செயலை நினைக்காம அதை தன்னோட சாதி பெருமையாகவும் பல சாதி சங்கங்கள் அந்த பெருமையை தூக்கி வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காங்க. சாதி வெறி இன்னும் போகவே இல்லை அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக தான் நாங்கநெறி சம்பவம் நடந்திருக்கு. நாங்கநெறியில் ஒரு தெருவு இருக்குது. அந்த தெருவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கிறாங்க. ஆதி திராவிட மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. ஆதி திராவிட மக்களுக்கும் மறவர் என்ற சாதி இனத்தை சேர்ந்த மக்களுக்கும் பிரிவினை இருக்குது, வேற்றுமை இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆதி திராவிட மக்கள் அவங்களோட பிள்ளைங்களை சுற்று வட்டாரம் இருக்கிற ஊரில் வந்து படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. பாளையங்கோட்டை, களக்காடு, வள்ளியூர் போன்ற ஊரில் போய் படிக்க வைக்கிறாங்க. அம்பேத்கர் ஆரம்ப பள்ளியில் அம்பிகாங்கிற ஒரு பெண்மணி சமையல் உதவியாளராக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்குது. சின்னத்துறைங்கிற 17 பையனும் ஒரு பெண்மணியும் இருக்காங்க. அவங்களுக்கு 13. சின்னத்துறை வள்ளியில் படிக்கிறப்போ மறவர் இனத்தை சேர்ந்த மாணவர்களும் படிக்கிறாங்க. அதில் முக்கியமானவங்க 2 பேர். அதில் ஒருத்தர் சுடலைக்கண் ஒன்றிய செயலாளர் அவர். அவர் சுடலைக்கண்ணோட தம்பியின் பையனும் துரைசாமி தேவர் அவர்களுடைய பேரனும் வந்து இந்த பள்ளியில் படிக்கிறாங்க. சின்னத்துறையுடன் சேர்ந்து மறவர் இனத்தை சேர்ந்த மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாங்க. சின்னத்துறையோட சாதி பேரை சொல்லி மறவர் இனத்தை சேர்ந்த மாணவர்கள் இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. தீண்டாமைக்கு உள்ளாக்குற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திராவிட மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தவும் செய்கிறாங்க. ஆசிரியர் அரைக்குறையாகவும் பேசுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. மறவர் இனத்தை சார்ந்த மாணவர்கள் தன்னோட குடும்ப பெருமையை பேசி, தன் அரசியலை பேசி, இதை திமிரோட சாதி திமிரோட அந்த மாணவர்கள் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. சின்னத்துறையும் இதுக்கு உள்ளாக்கப்படலாம். சின்னத்துறையை வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் பொறுக்க முடியவில்லை. பள்ளிக்கு செல்ல வேலையில் வந்து அந்த பேக் அதை வந்து இந்த ஆயுத திராவிட மாணவர்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க கூடவே வரணும். வேலை கொடுத்துருது, நீ அப்படி போ, போய் எனக்கு இதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறவர் இனத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆதி திராவிட மாணவர்களை தொல்லை கொடுத்து துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஓரளவுக்கு பொறுத்துக்க முடிஞ்சு சின்னத்துறையால். இதை பொறுத்துக்க முடியாத சுச்சுவேஷனில் சின்னத்துறை பள்ளிக்கு செல்வதை வந்து நிறுத்திடுறாரு. சில நாட்களுக்கு வீட்டிலே இருக்கிறதுனால அவங்க அம்மா அம்பிகா தாயார் வந்து கேட்குறாங்க. சின்னத்துறை சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து இழிவுபடுத்தப்படுறேன், சாதி பேர் சொல்லி என்னை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட அந்த அம்பிகா தாய் வந்து கண்ணீரோட ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. இப்படிலாம் பள்ளியில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதோட வந்து வா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்துறையை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து பள்ளிக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த மேல்நிலை பள்ளிக்கு சென்று அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியருக்கு போயிட்டு என்ன இப்படி நடக்குது, இப்படி ஒரு பிரச்சனை நடக்கலாமா பள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வழியையும் இதையும் வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து சொல்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இவங்க வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க. தலைமை ஆசிரியர் வந்து ஒரு புகார் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புகார் மாதிரி எழுதி கொடுத்துட்டு சின்னத்துறையும் அவங்க தாயாரும் போயிட்டாங்க. இது வந்து தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மறவர் இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் அது பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு கடிதம் எழுத சொல்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத அந்த சாதி வெறி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போது 8/2023 அன்றைக்கு 3 மணி அளவில், அதாவது இரவு உணவருந்தும் நேரத்தில், சின்னத்துறை அவங்களோட தாயார் அவங்களோட தங்கை 3 பேர் கதவை உடைத்து உள்ளே வந்து தலை கால் மார்பு பாதம் உடம்புல இருக்கிற அங்கங்கே பாதங்களையும் வந்து சரமாரியாக மாற்றி மாற்றி வெட்டியிருக்காங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கிற மாதிரி இதை தடுக்க வந்த தாயாரை வந்து 8 காலால் மிதிச்சிருக்காங்க. தங்கையும் வளர்க்க முயற்சிருக்காங்க அருவாளால். இந்த சத்தத்தை கேட்டோடனே அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையும் தாக்கிட்டு அங்கேருந்து வெளில தப்பிச்சு போயிருக்காங்க. பார்க்குறப்போ அந்த வீடெல்லாம் ஒரே ரத்தத்தால் கசைவால் அப்படியே ரத்தமாக தெரிச்சு கிடந்தது. சின்னத்துறை வெட்டப்பட்டு அப்பினம் மாதிரி படுத்து கிடந்தாங்க. ஆனால் அவருக்கு உயிர் இருந்தது. உடனே அங்கே இருக்க அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்து வருகிறாங்க. வெட்டப்பட்ட காட்சியை பார்த்தோன்னே சின்னத்துறை ஒரு உறவினர் வந்து பார்க்குறாருன்னு அந்த ரத்தத்தையும் அந்த உடலையும் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற அந்த அழுகையும் பார்த்தோன்னே மாரடைப்பு வந்து இறந்தும் போகிறாரு. இப்படி அதை பார்த்தோன்னே இறந்து போகிற அளவுக்கு அந்த சம்பவம் இருந்தது. ஏன்னா வெட்டப்பட்ட இது அப்படி இருந்துச்சு, ஆக்ரோஷமாக கொடூரமாக இருந்துச்சு. சேர்த்த மறுநாள் 10/9/2023 இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா போலீஸார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சில் வந்து ஒரு 6 பேரை கைது பண்ணுறாங்க. அந்த 6 பேரில் வந்து 2 பேர் வந்து 16, 4 பேர் வந்து 17 தான். அருவாள் கொடுத்தவங்க இல்லை வந்து உதவி பண்ணவங்க அவங்க தான் அந்த 6 பேர். இன்னும் ரொம்ப இன்னும் வருந்தக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த காவலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 6 பேரும் காவல் நிலையத்தில் இருப்பது கூட சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதாவது விளையாடிக்கிட்டு அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோங்கிற இறக்கமே இல்லாமல் 16-17 இப்படி ஒரு சாதி வெறி எப்படி அவங்களுக்கு வந்தது அப்படிங்கிற குழப்பத்தில் ரொம்ப வருந்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட குடும்பமும் வருந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நாங்குநேரியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் திமுக ஆட்சியில் நிறையவே நடந்திருக்கு. கிணற்றில் மலத்தை போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஏதோ ஒரு விதத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும், பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், பிரபலங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தொலைபேசியின் மூலயமா வந்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தாலும் ஏன் நேரில் சென்று பார்க்கவில்லையே அவங்கள அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ளேயும் மக்களுக்குள்ளேயும் வந்திருக்கு. இந்த கொடூர ஜாதி வெறி சம்பவம்
ஒரு பிரபலத்தின் வீட்டிலேயோ இல்லை ஒரு அரசியல் தலைவரின் வீட்டிலேயோ இல்லை ஒரு உங்களோட வீட்டில் நடந்துருச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா பார்த்துக்கிட்டு? இதை பற்றி உரையாடுவதற்கு நம்ம ஏதாவது ஒரு மக்களை போயிட்டு ஏதாவது ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுனாவே தெரியல. ஏன் அப்படின்னா இன்று பொழுதுபோக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஒரு சூப்பர் ஸ்டார் படத்திற்கு தமன்னா நடனத்திற்கு கருத்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சமூகத்தில் ஓம் கூட வாழ்கிற ஓம் பக்கத்து ஊரில் வாழ்கிற ஆணவனால் செய்யப்பட்ட ஒரு ஜாதி வெறி சம்பவம் வந்து அதுக்காக எந்த கருத்தும் நான் சொல்ல மாட்டேன், ஏன் அந்த பிரச்சனையை காதால் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மக்கள் ஒரு பொறுப்பு சிந்தனை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வந்து எனக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கு. எனவே சாதி ஒழிக்கப்பட வேண்டும், சாதியை தகர்த்தறிய நம்மெல்லாம் ஒற்றுமைப்பட வேண்டும். குற்றங்கள் தண்டிக்கப்படுமா? குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா? நீதிக்காக காத்திருப்போம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆகாஷ் ஆரம்பம். நன்றி.